ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இனி உன்னிடம் உன் துணையை பற்றி நான் எந்த ஒரு செய்தியையும் சொல்லுவதாகவோ, உன்னிடம் நான் எந்த ஒரு வார்த்தையை பற்றி பேசுவதாகவோ இல்லை. என் தங்கமே, இதற்கு என்ன காரணம், யார் இதற்கு காரணம் என்று உன்னிடம் சொல்லத்தான் நான் வந்தேன். என் குழந்தையின் வாழ்க்கையில் எனக்கு அக்கறை இல்லையா? என் குழந்தை வேதனையுடன் இருப்பதை நான் ரசித்து பார்ப்பேனா? நீ அழுவதை நான் வேடிக்கை பார்ப்பேனா? என் தங்கமே, இதற்கெல்லாம் நீ பதில் சொல். ஒருவரிடம் அவமானப்பட்டு தலை குனிந்து நிற்பதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டாயிருப்பேன்? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விட்டு நான் உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டாயிருப்பேன்? என் செல்வமே, உன் துணையோடு இல்லாமல் தன்னந்தனியாக இருந்து எத்தனையோ பிரச்சனைகளை தனியாக சந்தித்து அதை தாங்க முடியாமல் என்னிடம் நீ அழுதாயல்லவா? அதை அனைத்தையுமே நான் வேடிக்கைதான் பார்த்து கொண்டிருந்தேனா? உனக்காக உன் சாயப்பா நான் எதுவுமே செய்யவில்லையா? சொல்லின் தங்கமே, உன் மனதை கேட்டு சொல். உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் உன் வாழ்க்கையில் நான் எதுவுமே செய்யவில்லை என்று உன் வாயால் நீ சொல்ல முடியுமா? உன் மனதார நீ சொல்ல முடியுமா என் தங்கமே? அப்படி இருக்கும் போது நான் ஒவ்வொரு வார்த்தையையும் உன்னிடம் நான் வந்து என் வாக்கால் பேசிக் கொண்டிருக்கும் போது உன் செவிகள் அதை கேட்குமே தவிர அது உன் மனதில் பதிவதில்லை. ஏனென்றால் என் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கை குறைகிறதல்லவா? ஏன் தெரியுமா? உனக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதமாகிறது என்றவுடன் என் மேல் இருக்கும் நம்பிக்கை உனக்கு குறைகிறதா? என் தங்கமே, உன் மனதை தொட்டு சொல்லு. உன் சாயப்பா உனக்காக நான் எதையுமே செய்யவில்லையா? ஒரு காரியம் தடைபடுகிறது என்றவுடன் என் மீது உனக்கு வெறுப்பு வருகிறதா? அப்போது என் மீது நம்பிக்கை உனக்கு இல்லையல்லவா? நான் பொறுத்திரு, உனக்கான காலம் வரும் என்றால் எப்போது வரும் என்று என்னிடம் நீ கேட்கிறாய். நீ என் பிள்ளை, என்னிடம் கோபித்துக் கொள்ளலாம், என்னை திட்டலாம், அதற்கு உனக்கு உரிமையும் இருக்கிறது என் செல்லமே. ஆனால் அவநம்பிக்கை மட்டும் உன் மனதினில் வரக்கூடாது. உன் மனதினில் எப்போது அந்த அவநம்பிக்கை வருகிறதோ அப்போது உன் மனதில் எனக்கு இடமில்லை என்பதை நீ அறியவில்லையா என் செல்லமே? நீ என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவநம்பிக்கையால் நீ பேசும் பேச்சினால் உன்னிடம் இருக்கும் நேர்மறையான எண்ணம் கூட உன்னை விட்டு செல்லும் நிலை வந்துவிடும் என் தங்கமே. அதனால்தான் நான் இப்போது உன்னிடம் சொல்கிறேன், உன் துணையை பற்றி உன்னிடம் நான் எதுவுமே இனி பேச மாட்டேன் என்று. என் தங்கமே, நான் சொல்லும் வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை வரவில்லையா? இப்போது உன் மனதை தொட்டு எனக்கு பதில் சொல் என் தங்கமே. உனக்காக உன் சாயப்பா நான் எதுவுமே செய்யவில்லையா என்று யோசித்து பதில் சொல். என் செல்லமே, உனக்காகவே வாழும் உன் சாயப்பா, உன் அன்பிற்காகவே உனக்கு அடிமையாக இருக்கும் உன் சாயப்பா, இப்போது உன் அவநம்பிக்கை எண்ணத்தாலும் அவநம்பிக்கை பேச்சாலும் உன்னை விட்டு சென்று விடுவேனோ என்ற பயம் எனக்குள்ளே வந்துவிட்டது. முதலில் உன் அவநம்பிக்கை எண்ணத்தையும் அவநம்பிக்கை பேச்சையும் உன்னை விட்டு வெளியே தூக்கி எறி. என் தங்கமே, எதிர்மறை எண்ணம் உனக்குள் வராதபடி நீயே உனக்கு வளையமிட்டு உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உனக்குள் நம்பிக்கை இருக்கும் வரைதான் உன்னுள் உன் சாயப்பா நான் இருக்க முடியும் என்பதை எந்த நேரத்திலும் மறக்காமல் உன் நினைவில் வைத்துக்கொள். என் செல்லமே, நீதான் என் செல்ல பிள்ளை என்பது உனக்கு தெரியும். பிறகு என் மீது சந்தேகப்படாதே. உனக்காக உன்னுடனே இருக்கும் உன் சாயப்பாவை வெறுத்து விடாதே என் செல்லமே. உனக்காக உன்னுடன் நான் காத்திருக்கிறேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையை சீரமைப்பேன். உன் சாயப்பா இருக்க பயமேன் என் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.